இதனால் அனைத்து மக்களுக்கும் அறிவிக்கப்படுவதாவது அகஸ்த சீசரின் கட்டளைப்படி ரோம பேரரசு முழுவதும் மக்கட்தொகை கணக்கெடுப்பு நடப்பதால் கலிலேயா யுதேயா சமாரியா தெகபோலி நாடுகளில் வாழும் மக்கள் அனைவரும் தங்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று பெயர்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் குறிக்கப்பட்ட நாளுக்குள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளாதவர்களுக்கு அபராதமும் சிறை தண்டனையும் அளிக்கப்படும் என்று சிரியாவின் ஆளுநர் தெரிவிக்கிறார் இந்த ரோமானியர்கள் நம்மள மந்த மாதிரி விரட்டுறாங்களே எங்க குடும்பமே செசரியாவுக்கு போகணும் எப்படித்தான் போக போறோமோ ஆமா நீங்க எப்படி நாங்களும் பெத்லஹேமுக்கு போகணும் மரியாவும் நானும் தாவீதோட வழியில வந்தவங்க தானே பெத்லஹேம் என்ன மாதிரி ரெண்டு மடங்குல போகணும் இப்ப நீ இருக்கிற நிலையில அந்த குளிர்ல போறது ரொம்ப ஆபத்து அது ஆபத்துதான் என் பயம் எல்லாம் குழந்தைய பத்திதான் இப்ப அவ்வளவு தூரம் போறது ரொம்ப கஷ்டம் உனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் போய் கணக்கெடுப்புல கலந்துக்கலாமே அதனால சொன்னதை கேட்டீங்கல உங்களுக்கு தான் தண்டனை கிடைக்கும் அப்படின்னா உங்க பேர் எப்படி பதிவாகும் நாளைக்கு நம்ம பெத்லஹேம் புறப்படுறோம் அதான் நல்லது தைரியமா போலாங்க பொழுது சாயறதுக்குள்ள நம்ம போய் சேர்ந்துடணும் ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு வந்த உடனே அவங்க அம்மாவை பார்த்து சிரிக்கும்னு சொல்லுவாங்க என் குழந்தை இயேசு என்னை பார்த்து சிரிக்கிற நாள் நெருங்குது இந்த மாதிரி சிலுவை மரங்கள் யூதேயாவில் எல்லா இடத்திலயும் இருக்கும் இதெல்லாம் அந்த மன்னன் ஏரோதோட வேலை அவனோட அக்கிரமத்துக்கும் அநியாயத்துக்கும் என்னைக்குதான் முடிவு வருமோ கொஞ்சம் பொறுத்துக்கு மரியா நீ இங்கே இரு நான் சீக்கிரம் வந்தேன் கடவுளே இந்த நேரத்துல ஏன் எங்களை இப்படி கடுமையான குளிர்ல தவிக்க விட்டுருக்கீங்க அப்படியா சரி நான் ஒரு நல்ல கதகதப்பான இடத்துக்கு கூட்டு போறேன் குளிருக்கு இடமா இங்க தங்கிக்கலாம் வாங்க என் கூட வாங்க பார்த்து வாங்க இதுதான் அந்த இடம் ஓரளவுக்கு அமைதியான இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த விளக்கு அங்கே வச்சு ரொம்ப நன்றி இந்த இடம் பரவாயில்லையா மரியா என் மகன் பிறக்க பெரிய மாளிகைகளுக்கெல்லாம் கொடுத்து வைக்கல